இருக்கட்டும் பரவாயில்ல போதுமா போதும் போதும் போதும்மா போதும் போதும் எவ்வளவு போட்டுட்ட போதும் போதுமா சாம்பார் விட்டுமா விடுமா அத்திம்பேர் எனக்கு முன்ன மாதிரி பசிக்க மாட்டேங்கிறது மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கினேனா நேர கேன்டீனுக்கு போனேன் பத்தே இட்லி நாலே வடை டங்குன்னு வயிறு ரொம்ப எடுத்தோம் போருமா பாருங்க போருமா போருமா மத்தியான சாப்பாடு உண்டுடான்னு கேரண்டி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எழுந்திருப்பான் இப்ப என்ன வயசான மாதிரி சாப்பிட முடியலங்கிறான் கேஸ்ட்ரிக் டபுள்ங்கிறான் படுவா என்ன சாப்பிடுற போதுமா போதும் போதும் டெஃபூல் பூச்சப்படாம சாப்பிடுறா எனக்கு என்ன பூச்சாத்தீங்க போடுறதுக்கு சிஸ்டர் தான் கூச்சப்படுறாங்க போதுமா 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 எனக்கு வயிறு சரி இல்லைன்னு சொன்னேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மிளகு ஜீரா அரைச்சிட்டு ரசம் வச்சிருக்கேன் வயித்துக்கு ரொம்ப நல்லது ஓ மிளகு ஜீரா ரசம் இருக்கா வயிற்று கோளாறுக்கு ரொம்ப நல்லதாச்சே அப்ப நீ ஒண்ணு செய் சாம்பார் 100 தடவை ஊத்து சாப்பிட்டுக்கலாம் வயிறு கோளாறு வந்தா மிளகு ஜீரா ரசம் குடிச்சுக்கலாம் பெட்டுமா கொஞ்சம் கவுத்தா நல்லா இருக்கும் ஓ என்ன இப்போ நேரம் கோர்ட்டுக்கு எத்தனை மணிக்கு போறாய் தான் 9:30 9:30க்கு போயிடணும் திம்பேர் 10:30 மணிக்கு நான் கோர்ட் நான் ராமநாதயரை பார்க்க போக வேண்டாமா என்ன ராமநாதன் ஓ கோர்ட்டுக்கு எதுக்கு அப்புறம் ஹோட்டல் வச்சிருக்கார மேயர் ராமநாதன் அவரா ஆமா அவரை தான் பார்க்க போகணும் ஏன்னா கோர்ட் 2 மணி வரைக்கும் எழுத்துட்டு போகும் நான் ராமநாதயரை பார்த்தேனா கொஞ்சூண்டு பக்கோடாவும் கொஞ்சூண்டு மிக்சரும் தருவார் 2 மணி வரைக்கும் நொறுக்கு தீ நிக்காச்சே இந்தாங்க ரஸ்த குடிச்சுக்கோங்க குடுமா பகவானே அந்த சாத்துக்கு மோர விட்டுமா வேண்டாமா வயிறு சரியில்லை சாம்பாரே விட்டு ஏண்டா பாப்பா நம்ம பெரிய பையனுக்கு ஒரு பொண்ணு பாறான்னு சொல்லியிருந்தானே திம்பேர் நான் தெரியாம தான் கேக்குறேன் வீட்டுல கல்யாணத்துக்கு பொண்ணு இருக்கு அதுக்குள்ள ஏன் பையனுக்கு பொண்ணு பாக்குறாரு இந்த ஆத்துக்கு விளக்கேற்றதுக்கு ஒரு நாட்டு பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க ஆத்து பொண்ணு இன்னொரு ஆத்துக்கு அனுப்புறதுன்னு நாங்க தீர்மானமே பண்ணிட்டோம் அம்மையார் எவ்வழியோ அவ்வழியே தான் ஐயரும் நான் என்ன ஐயங்கார நானும் ஐயர் தான் நானும் உங்க வழிதான் இன்னைக்கு நான் கோர்ட் கச்சேரியை முடிக்கிறேன் நாளைக்கு கல்யாண கச்சேரி ஆரம்பிக்கிறேன் வெரி குட் டா பாப்பா இது வரைக்கும் பார்த்த பொண்ணு எதுவுமே சரியா வரலையே இந்த பொண்ணா சரியா வருமா கண்டிப்பா சரிப்பட்டு வரும் திம்பே என்ன சரிப்பட்டு வரும் லட்சணமா கல்யாணம் பண்ணிட்டு கொடுத்த நடத்த வேண்டிய பொண்ணு ஹோட்டல்ல வந்து பாப்பா என்ன பண்றது ஹோட்டல்காரனுடைய பொண்ணு ஹோட்டல் படிப்பு எல்லாம் படிச்சிருக்கா ஹோட்டல்ல தானே வந்து பாக்கணும் சரிப்பட்டு வருங்கிறியா நல்ல வேளை ஆத்துல அவளை கூட்டிட்டு வரல நீங்க தான் மிஸ்டர் கல்யாண் ரமணா எஸ் ஐ அம் சரசு கிளாட் டு மீட் யூ பரவாயில்ல இருக்கட்டும் பாப்பா ஐ அம் பாப்பா ஐ அம் வெரி கிளாட் டு சிகரெட் பரவாயில்ல சிகரெட் சோ சாரி ஐயோ சோ எனக்கு இந்த பொண்ணு பாக்குறது நிச்சயதார்த்தம் பண்றது இந்த மாதிரி கர்நாடக பழக்கம் எல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது அதனாலதான் உங்களையே இங்க வர சொன்னேன் ஏண்டா பழுவா கமலாட்டி எங்க ஆத்துக்கு விளக்கேற்றத்துக்கு ஒரு பொண்ணு கேட்டா நீ தம்மடிக்கிற பொண்ணா கொண்டாந்து காமிக்கிறேன் நான் இது வரைக்கும் பெங்களூர் பார்த்தது இல்ல உங்க செலவுல பார்க்க ஆசைப்பட்டேன் இப்படி எல்லாம் நடந்துருத்தும் வா பழுவா இன்னைக்கு ஒன்னே பெங்களூர் ஸ்டேஷன்லயே பலி போட்டுறேன் ஏன் திம்பேர் உங்களுக்கு அந்த பெங்களூர் பொண்ணா பிடிக்கலையா பிடிச்சு கொடுத்தே நல்லா பிடிச்சு கொடுத்தோம்
எங்க ஆத்து பையனுக்கு உங்ககிட்ட பொண்ணு பார்க்க சொன்ன பார், அப்பவே எனக்கு சனியை பிடிச்சிடுதோ. அந்த பொண்ணை பாக்குறதுக்காக பெங்களூர் கூட்டிட்டு போய் என்ன ஏர் கண்டிஷன் ரூம்ல தங்க வச்சவர், அப்பவே எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிடுது. உன் கூட பழகிட்டே இருக்க பாரு, அதனால எனக்கு பைத்தியம் பிடிச்சிடுது. இனிமே வெறி ஒண்ணுதான் பிடிக்கணும். அதுக்கு ஒரு வழி இருக்கே. வெறி பிடிக்கவா? கோச்சுக்கானுங்க தம்பி, கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர். இந்த கேரிய போல அத்திம்பேர், உங்களுக்கு என்ன வேணும்? உங்க பிள்ளைய வீட்டு மாப்பிளைய இன்னொரு வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன். வீட்டுக்கு வர பொண்ணு லட்சணமா அடங்கி உடங்கி நல்லபடியா நடக்கணும். பொண்ணு இருக்கே, நாகப்பட்டினத்துல ஒரு பொண்ணு இருக்கே, நீங்க நேர தஞ்சாவூருக்கு வரேன், என் வீட்டுல ஒரு நாள் தங்குறேன், நாகப்பட்டினம் பொண்ணை போய் பாக்கறோம். அது பிடிக்கலன்னா திருவாரூர்ல ஒரு பொண்ணு இருக்கே, நீங்க நேர தஞ்சாவூருக்கு வரேன், என் வீட்டுல ஒரு நாள் தங்குறேன், திருவாரூர் பொண்ணை போய் பாக்கறோம். அதுவும் பிடிக்கலன்னா மாயவரத்துல ஒரு பொண்ணு இருக்கே, நீங்க நேர தஞ்சாவூருக்கு வரேன், என் வீட்டுல ஒரு நாள் தங்குறேன், அந்த மாயவரம் பொண்ணை போய் பாக்கறோம். ஆமா, நீ சொன்ன இத்தனை ஊருக்கு நேரா போக முடியாதோ? எதுக்காக தஞ்சாவூருக்கு வந்து உங்காத்துல தங்கி ஒரு நாள் சாப்பிட்டுட்டு போகணும்னு சொல்றாய்? நானும் ஊர்ல எவ்வளவோ பொண்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். அப்பெல்லாம் என் வீட்லயும் ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு இருக்கா அப்படிங்கிற ஞாபகம் எனக்கு வரல. எப்போ நீங்க உங்க பையன் கல்யாணம் பேச்ச ஆரம்பிச்சாலோ, அப்ப என் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற பொறுப்பு எனக்கு வந்திருக்கு. எனக்கு வக்கு இல்லைனாலும் வாக்கு ஒண்ணு, உங்களுக்கு திருப்தி ஏற்படக்கூடிய வகையில நான் பண்ணுவேன். உங்களுக்கு பொண்ண பிடிக்கலன்னா, டேய் பாப்பா உன் பொண்ண எனக்கு பிடிக்கலடா அப்படின்னு தைரியமா சொல்லுங்க. அப்புறம் நானாச்சு, உங்க பையனுக்கு 1000 பொண்ண பார்த்து அதுல ஒரு நல்ல பொண்ண செலக்ட் பண்ணி நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். தஞ்சாவூர் அவதானம் பாப்பையர். என்ன திம்பேர், நீ என்னைக்குமே எனக்கு பாப்பா தாண்டா, ஆனா நாளையில இருந்து நீ எனக்கு சம்மந்தி பாப்பா. சாப்பாடுறாமா சாப்பாடுறாமா. டாட்டா, என்னம்மா இது பழமெல்லாம் கண்ணி போயிருக்கு? டேஸ்ட் நல்லாவே இருக்கும், எடுத்துட்டு போங்க. உங்களுக்கு என்ன வேணும்? இந்த மேரிசின் சொல்லுவாங்களே பச்சை வாழை, அது இருக்கா? சாரி, அதை விட ஸ்வீட்டா இருக்கும், வெறுப்பாச்சி. அது தரவா? வெறுப்பாச்சியா? வித்தியாசமான பேரு, கேட்கவே ஸ்வீட்டா இருக்கு. ஒரு டஜன் கொடுங்களே, மனம் போல சாப்பிடலாம். பாபா, இப்ப வந்தீங்க, உள்ள போய் காஃபி சாப்பிடுங்க, நான் வியாபாரத்தை முடிச்சிட்டு வந்துடுறேன். எங்க, ஒரு டஜன் போதுமா இல்ல ரெண்டு டஜனா தரட்டுமா? ஐயோ, அவங்க கேக்குறத பார்த்தா இந்த கடையே வாங்கணும் போல இருக்குது. ஆனா வருமானம் தான் பத்தல. பரவாயில்ல, நீங்க ரெண்டு டஜனே கொடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, கொய்யா கனி இருக்கா? கொய்யா கனி இருக்கே. மாதுளை அதுவும் இருக்கே. சின்ன பாப்பா இக்கறா. பாவா, பிஸியா இருக்கேன் பாவா. நான் கூப்பிடுறேன்ல, வா. கொஞ்சிருங்க, என் ஹஸ்பண்ட் கூப்பிடுறாரு. என்னன்னு கேட்டுட்டு வந்தேன். யாரும் போயிடாதீங்க. என்ன பாவா? இத பாரு, நீ முதல்ல அந்த பழக்கடையை மூட போறியா இல்லையா? நல்ல வெயில் வந்துருக்கீங்க. வேற்று இருந்தா பரவாயில்ல, நீ அந்த கடையை மூட போறியா இல்லையா? எடா இங்க காஃபி கொண்டு வர. இத பாரு, நீ காஃபி பின்னால பேச மாட்டாத. நீனு சால சீரியஸுக்கு மாட்டா எடுத்துனானு. இப்ப என்ன என் மேல சந்தேகப்படுறீங்களா? சிச்சிச்சி, நீ நெருப்பாச்ச, அவ்வளவு சீக்கிரம் உன்னை ஒருத்தன் தொட விட்டுருவியா என்ன? நீ கடையில பழம் கொடுக்கும் போது கூட நான் கவனிச்சிருக்கேன், யாரு கையும் பற்றக்கூடாதுன்னு. நேக்கா தட்டுல வச்சால இப்படி நீட்டுறேன். ஒய்யா கனி கேட்டனே. என்ன 5 மினிட்ஸ்? யோ, நாலுல இருந்து வேற இடம் பாத்துக்கோங்க, இந்த கடையை நான் மூட போறேன். யோ, இது எங்க ஆன்டியோட கடை, ஆன்டிக்கு எங்களுக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்க வேற. அவங்க போன்னு சொல்லிட்டு நாங்க போய்க்கிறோம். சின்ன பாப்பா, நீ எல்லா விஷயத்திலயும் தங்கம், இந்த கடை சமாச்சாரத்துல மட்டும் ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கிற? இது என்னுடைய கௌரவ பிரச்சனை. தமிழர் பிடிங்க பிடிங்க. இன்னைக்கு கவர்மெண்ட்ல வேற பதக்கம் கொடுக்குறாங்கன்னு போனீங்களே, எவ்வளவு வாங்கிட்டு வந்தீங்க? இல்ல, அது ஒரு 5-6 கிடைக்க வேண்டியது, எல்லாமே மயிரலையில மிஸ் ஆயிருச்சு. வருஷம் வருஷம் இப்படிதான் மிஸ் ஆகுதா? அது சொல்லுங்க.
இல்ல அடுத்த வருஷம் எப்படியாவது கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி ஒரு பதக்கமாவது வாங்கி தந்தறேன். இதே வீதியில நாலஞ்சு போலீஸ்காரங்க இருக்காங்க. நாளைக்கு உங்க பொண்டாட்டி எல்லாம் கொழையடியில ஆளுக்கு ஒரு பதக்கத்தை கொண்டு வந்து நீட்டுவாங்க. நான் மட்டும் வேங்கைய வீசிட்டு போனா என் கௌரவம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் சங்கோச்சமா தான் இருக்கும். ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்ட்ல உன் புருஷன் அஞ்சாறு வருஷமா ஆணி ஏற்ற மாதிரி இருக்காரு. ப்ரமோஷன் எதுவும் கிடையாதுன்னு குத்தி கட்டுறாளுங்க. அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் அதிகப்படியா துயர் துக்கம் சங்கோச்சம் எல்லாமே சேர்ந்தா இருக்கும். யாருக்கும் எந்த பதிலும் சொல்ல முடியாம எல்லா துக்கத்தையும் மனசுல போட்டு புழுங்கிட்டு இருக்க நீங்க இந்த கேள்வி கேக்குறீங்க. போய் போய் ஒரு போலீஸ்காரனுக்கு பொண்டாட்டிய போறேன் நீங்க அம்மா அப்பவே சொன்ன பாவி நான் கேட்காம போயிட்டேன். ஐயோ ஏம்டி சின்ன பாப்பு ஒத்து யார ஒத்து நீ இழுச்சு வாய்த்தனமா இருந்தா எல்லா பொம்பளையும் எல்லாரும் தான் பேசுவாளுங்க. அவளுக்கு புருஷனா யோகியமா அவளை பத்தி எனக்கு தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஊருக்கு ஒரு கூத்தியா வச்சிருக்கா ஊருக்கு ஒரு ஸ்டெப்னி வச்சிருக்கான். நான் அப்படியா ஆறு மணிக்கு டியூட்டி முடிஞ்சதும் கரெக்டா அடுத்த அஞ்சாவது நிமிஷம் வீட்டுக்கு வந்து உன்னையே சுத்தி சுத்தி வரல. என் புருஷன் கால் தூசு வருவான் அடி உன் புருஷன் நீ ஒவ்வொரு திட்டி அடிச்சு பேசிருக்க வேணா. எல்லாரும் என் வீக் பாயிண்ட் பேசினா நீ பிளஸ் பாயிண்ட் பேசி. ஒரே ஒரே சால்ரா நீ பிளஸ் பாயிண்ட் ஒட்டு பிளஸ் பாயிண்ட் ஆனா பெருத்துந்தா அசல் நீ கேந்தல் இது நான் கமெண்ட் உண்டு. நான் இந்த வீட்டு மருமகம் எது பேசினாலும் தமிழ் எனக்கு புரியுற மாதிரி பேசினா போதும். உனக்கு சப்போர்ட் தாண்டி நான் பேசுறேன். ஏண்டா உனக்கு எவ்வளவு சம்பளம் வருது? எல்லாம் புடிச்சது போக 800 சம்திங் வருது. அந்த 800ல என்ன செலவு பண்ணி குடும்பம் நடத்த முடியும்னு நினைக்கிறேன். இப்ப இருக்கிற விலைவாசில நீயும் நானும் உன் பொண்டாட்டி மூணு பேரும் சாப்பிடுறதுக்கு சரியா போயிடும். வீட்ல மத்த செலவே இல்லையா? உங்க அப்பா சொல்ல பார்த்ததுன்னு நீ வேற ஒழுங்கா குடிக்க மாட்டேன் கேசுடா. மாசம் ஆன இந்த ரெண்டு குழந்தைகளுக்கு மட்டும் என்ன செலவாகுதுன்னு தெரியுமா உனக்கு? நல்லா கேளுங்க. கல்யாணம் ஐயா முதல் ராத்திரி எனக்கே சொன்னேன் குழந்தை இப்ப வேணாம் பாவா உங்களுக்கு ப்ரமோஷன் வரட்டும்னு. இல்ல இல்ல ஒன்னே ஒண்ணு இருக்கட்டும்னு அவசர அவசரமா அவனை குடுத்துட்டாரு. அது தேவடி சாடு ரெண்டாவதுக்காவது கேப் கொடுங்கன்னு சொன்ன துள்ளி குதிச்சுட்டாரு. ஆம்பளைங்களுக்கு வாழதான் சொல்ல முடியும். நான் போட்டாச்சு தாள் போடுனா போட்டுதானே ஆகணும். உன் மனசாட்சி தொட்டு சொல்லு நீயா தாள் போட்டதே இல்லையா? வாய் மூட உன்னை பத்தி எனக்கு தெரியாது. வீட்டுக்கு விருந்தாளுங்க வந்திருக்காங்க ஒரு நாளைக்கு வாசல்ல போய் படுடான்னு 1008 சாக்கு சொல்லுவே நீ. சரி அது என் வீக்னஸ் அதையே திரி திரி சொல்லிட்டு என்ன அர்த்தம்? அதுக்கும் இவ வாசல கடை வச்சிருக்க என்ன சம்பந்தம்? நிறைய சம்பந்தம் இருக்கடா. எதிர் வீட்டுக்காரன் உன்ன மாதிரி ஹெட் கான்ஸ்டபிள் தானே அவருக்கு மூணு ஆட்டோ ஓடுது எப்படி? உங்க கையில நீட்ட வேண்டி தானே அது கூட சாமத்தை இல்ல பாக்கெட் எடுக்கிற பெருசா. நீங்க ரெண்டு பேரும் என்ன ஒரு போலீஸ்கார பொண்டாட்டி அம்மாவும் பேசுற மாதிரியா பேசுறீங்க? இந்த வீரசாமி நாயுடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்க போறேன். ஐ மீன் எடுத்துக்காட்டு. நான் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஒரு வீரப்பதம் கூட வாங்க மாட்டேன் அது வேற சமாச்சாரம். ஆனா வெளியே கை நீட்டுங்கிற ஒரு கரும்புள்ளி எந்த காரணம் கொண்டு வாங்க மாட்டேன். இது அம்மா பையனை விட்டு திட்டு. இதுதான் கௌரவம் நினைச்சேன்னா கடை பத்தி பேசாதே வாய் முடிக்கிட்டே ரேஷன் கடைக்கு போயிட்டு வா. அந்த யாரு முந்திரி கொட்டு மாதிரி முன்னால முந்திக்கிட்டு முந்திட்டு போசணும். பொண்டாட்டி தானே பரவாயில்ல சௌரியமா இருக்கு விடு.